Hi viewers, welcome to Chichini's Kitchen. இன்னைக்கு நாங்க செய்ய போறது ரவா பக்கோடா. ரவா பக்கோடா செய்யிறதுக்கு முதல்ல எங்கட சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க viewers. ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி ரவா பக்கோடா செய்யறேன். முதலாவது நான் 1 கப் ரவா blend பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன். இப்போ நான் அத போட்டு கொள்றேன் viewers. அடுத்து நீங்க தேவையான அளவு salt சேர்த்து கொள்ளுங்க. அடுத்தது நான் துண்டு மிளகாய் ஒரு கரண்டி சேர்த்து கொள்றேன் viewers. உங்களுக்கு எள்ளு இருந்தா எள்ளு சேர்த்து கொள்ளலாம், இல்லாட்டி சீரகம் சேர்த்து கொள்ள முடியும். நான் இன்னைக்கு சீரகம் அரை ஸ்பூன் மாதிரி சேர்த்து கொள்றேன். நான் ஒரு ஃப்ளேவருக்காக நான் பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன். அதை நான் இப்போ ஆட் பண்ணி கொள்றேன் viewers. அப்போதான் நல்லா சூப்பராக நல்லா ஃப்ளேவராக இருக்கும் விவர்ஸ். அடுத்தது நான் கருவேப்பிலை சொப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், அதை நான் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் விவர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியையும் விட்டு நீங்கள் பிணைஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க விவர்ஸ். ஈவினிங் டைமில் இந்த பக்கோடா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் விவர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் விவர்ஸ். ஒரு கப் ரவை இருந்தால் போதும் இந்த பக்கோடாவை எங்களுக்கு செஞ்சிடலாம். இப்படி நாங்கள் இந்த பக்கோடாவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ நாங்கள் முறுக்கு புளியரை அச்சிர வச்சு நாங்கள் இந்த பக்கோடாவை செஞ்சு எடுத்துக்க போகிறோம். விவர்ஸ் நிறைய டிசைன் செய்யுது. உங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸில் இந்த பக்கோடாவை செஞ்சு எடுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிற டிசைன் வந்து இந்த டிசைனில் தான் நாங்கள் இன்றைக்கி பக்கோடா செய்ய போகிறோம். ஓகே விவர்ஸ், வாங்க நாங்கள் இப்போ எங்களோட பக்கோடாவை செஞ்செடுக்கலாம். விவர்ஸ் இப்போ எங்களோட பேன் ஹீட் ஆகிட்டு நாங்கள் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகினோடனே நாங்கள் இப்போ பக்கோடா செஞ்சு பொரிச்செடுத்துக்கலாம். எங்களுக்கு இந்த பக்கோடாவை ஈஸியாகவே செஞ்சிடலாம் விவர்ஸ். வீட்டில் இருக்கிற சாமானை வச்சே எங்களுக்கு இந்த பக்கோடாவை செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், சின்ன பிள்ளைகள் மிச்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு பக்கோடாவாக நீங்கள் பிழிஞ்சி ரெண்டு பக்கமும் சரிசமமாக வெந்து வர மாதிரி பொன்னிறமாகும் வரைக்கும் நீங்கள் இந்த பக்கோடாவை பொரிச்செடுத்துக்கொள்ளுங்க. விவர்ஸ் இப்போ எங்களோட பக்கோடா ரெடி ஆகிட்டிருக்குது. ஓகே விவர்ஸ், நாங்கள் எங்களோட பக்கோடாவை இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம். இந்த பக்கோடாவை உங்களுக்கு மிச்ச நாளைக்கு வச்சு சாப்பிடலும், காற்று போகாத ஒரு பக்கெட்டில் நீங்கள் மூடி வச்சோங்கண்டா உங்களுக்கு விரும்பிய நேரத்துக்கு எடுத்து சாப்பிடலும். ஓகே வீவர்ஸ், எங்களோட பக்கோடா ரெடி. பார்த்தங்களா எப்படி சாஃப்டாக உடஞ்சி வந்துச்சுன்னு? நீங்களும் கண்டிப்பாக உங்களோட ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வீவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை
சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். பாய்.